பிரபு சாலமன் இயக்கத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் செம்பி டிசம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் விஜிபி மரைன் கிங்டம் டுடே. 53 நம்மளோட டை ஹார்ட் ஃபேன்ஸோட போட்டோஸ் எல்லாம் வந்து பண்ணா நான் வந்து டாட்டூவா குத்திருக்கேன். ஓ, நீங்க டாட்டூ குத்துறதுனால உங்களை ஃபாலோ பண்ற அந்த இளைஞர்களுக்கு என்ன மாற்றம் நடந்துரும் அப்படின்னு? விஜய்க்கு போட்டியாக ஒரு நடத்துறாரு, அதே மாதிரி ஒரு செல்ஃபி போடுறது, அதே மாதிரி விஜய்க்கு போட்டியா நீங்க அப்படியாடா இந்த செருப்பு இந்த செருப்பு உன்னாடான்னா ஏன் இந்த செருப்பு இந்த செருப்பு உண்ணாக கூடாதா? அதை என்ன பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து தொடர்ந்து வந்து வயலேஷனை வந்து 39 மணி நேரத்தில் வந்து பண்ண கோயம்புத்தூர்லேருந்து காஷ்மீர் வரைக்கும் பைக் ஓட்டிட்டு போயிருக்கா, அது எதாவது நியூஸில் வந்துச்சா? இது ஒரு பெரிய ரெக்கார்டு. இந்த முதுகில் வந்து பண்ண இவ்வளோ டாட்டு குத்திருக்கேன். இல்லை சார், இதெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டு, ஆனால் இளைஞர்களுக்கு இதெல்லாம் என்ன? பைக்ல வந்து விழுறாங்க கீழே, உங்க பின்னாடி வந்து வண்டி பின்னாடி ஓடி வராங்க, தொடர்ந்து இந்த மாதிரி போலீஸ் அனுமதி இல்லாம கூட்டத்தை நீங்க பேசினதே தப்பு. நான் அனுமதி வாங்கியிருந்தேன். எவ்வளவு நேரத்துக்கு அனுமதி வாங்கியிருந்தேன்? 1 hour இருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். எவ்வளவு கூட்டம் வரலாம் அப்படின்னு? அது சரியா தெரியல. சமீபத்தில் கூட உங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா கோவப்பட்டு திட்டுறா மாதிரி. அப்ப கோவமே வரக்கூடாதா? நீங்க சொல்லுங்களேன். கோவம் வரலாம், அது வந்து போலீஸுக்கு சவால் விடுற மாதிரி. எது சவால் விட்ட சொல்லுங்க? எந்த போலீஸ் நம்மளை அடிச்சதோ அவங்களே நம்மளை வந்து ராஜமரியாதை அப்படி சொல்லுங்க. துரத்தன போலீஸே வந்து பண்ண நாளைக்கு ராஜமரியாதோட உட்கார வைப்பாங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. உட்கார வைப்போம். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போகிற சம்பவம், வயலன்ஸ் வயலன்ஸ் வந்து வயலேஷன் பண்ணதுக்காக போகிறீங்க. இப்போது நீங்கள் மக்களுக்காக போராடி போகல அப்படின்னும் போது ஒரு பிஜிஎம் போட்டுட்டு ஓட்டு போட்டுட்டு போகிறது ஒரு தவறான முன்னுதுரணம். நான் வந்து கோர்ட்டுக்கு போட்டு போகணும், அந்த பிஜிஎம் அக்காக போட்டு போகணும். இல்லை, நெகட்டிவிட்டி நம்ம சுற்றி அத்தனை நெகட்டிவிட்டி வந்துருச்சா? இதில் பார்க்குற இளைஞர்கள் ஓ இந்த மாதிரி கோர்ட்டுக்கு நம்ம கேஸ் வாங்கி போனாலும் கெத்தாக போகணும் அப்படின்றத நீங்கள் வந்து டிடிஎஃப் வணக்கம். வணக்கம். நான் உங்க வாசன். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க லைஃப் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. நீங்க எப்படி இருக்கீங்க? அது அப்படியே போகுதுண்ணா, நல்லதா போகுதுண்ணா. எவ்வளவு அதுக்கு கஷ்டமாக போகுதுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா கஷ்டங்கள் தான் நம்ம வாழ்க்கையை வந்து செதுக்கி 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 சூப்பராக இட்டு போகும். அதனால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அப்படியே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக போயிடணும். ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் உங்களோட பேர் வந்து இன்னும் அளவுக்கு அதிகமாக பேர் அடிபட்டாலுமே, ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இந்த டேட்டோ வந்து வரைஞ்சிருந்தீங்க. இதுதான் பேசு பொருளாகவே இருக்குது. ஆக்சுவலாக எதுக்காக என்ன டேட்டோ அது? ஆக்சுவலி வந்து பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 40, 50, 53 நம்மளோட டை ஹார்ட் ஃபேன்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பண்ணால் நான் வந்து டாட்டூவாக குத்திருக்கேன். ஸோ வந்து எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பசங்க மேலே இருக்கக்கூடிய பாசம்னா. ஸோ வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தவன் இப்போ இந்த அளவுக்கு உங்கள் மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னா அதுக்கு அவங்க தான் கண்டிப்பாக காரணம். அதை எந்த டைம்லையும் மறந்துட மாட்டேன், எவ்வளோ நிலைமையில போனாலும் மறக்க மாட்டேன். அதுக்கான ஒரு அன்பு வெளியீடு தானே அந்த டாட்டூ. அது பார்த்தா ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாகவே வந்துடுச்சு. இப்போ அதை வந்து எப்படி செலக்ட் பண்ணீங்க? ஆனால் என்ன பேசஸ்னா, என்னை பார்க்க நிறைய பசங்க வருவாங்க. ஸோ வந்து வேலைக்கு போகிற பையன், கேரளாவில் ஒரு தம்பி, அந்த பையனுக்கு தமிழ் கூட சரியாக பேச தெரியாது. ஆனால் என்னை ரொம்ப பிடிக்குமா அந்த பையனுக்கு. அந்த பையன் கையில் டிடிஎஃப்னு டாட்டு குத்திட்டு வந்திருந்தாங்க. ஒரு பையன் காலேஜ் போகிற பையனோ, வேலைக்கு போகிற பையன், ஏதோ ஒரு வேலை சென்ட் கம்பெனியில் வேலைக்கு போகிற பையன் நெஞ்சில் வந்து இவ்வளோ பெரிய டாட்டு போட்டிருந்தாங்க. நான் ஆக்சுவலி வந்து பண்ணால் இது வரைக்கும் எந்த பசங்களையுமே திட்டினதே கிடையாது. ஸோ வந்து என் சேனல் ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போ வந்து 3.5 m இது வரைக்கும் எந்த பசங்களையுமே நான் திட்டினது கிடையாது நம்மளை பார்க்க வர்றவங்க. ஸோ வந்து ஒரு வாட்டி வந்து பண்ணால் நைட் ஃபுல்லாக தூங்காமல் ஒரு இடத்துல போய் தூங்கிட்டு இருந்தேன். ஸோ வந்து நம்ம கூப்பிட்டா வந்து அவங்க எந்திரிச்சு டிஸ்டர்ப் ஆகிடுவாங்களேன்னு சொல்லி காலில் ஒரு பையன் என் காலை மிதித்தான். மிதித்து நெளி போட்டு அப்படி அமைதியாக போயிட்டாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சது பசங்க தான், பட் ஈவன் நான் வந்து அவங்க மேலே கோவப்படல. ஸோ வந்து நம்ம மேலே ஒரு பாசம், ஏன்னா நமக்கும் ஏதாவது ஒரு நமக்கு யாரையாவது ரொம்ப பிடிச்சவங்க நமக்கு முன்னாடி இருந்தால் அவங்ககிட்ட போய் பேசணும்னு ஆசைப்படுவோம்ல. சப்போஸ் அவங்க தூங்கிட்டு இருந்தால் எப்படியாவது எழுப்பியாவது அவங்ககிட்ட பேசிட மாட்டோமா நினைப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி அவங்க பேசணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஸோ வந்து நானும் அவங்க கூட ஜாலியாக இருந்துட்டேன். பட் ஃபஸ்ட் டைம் அந்த டாட்டூ குத்துன பையனை தான் திட்டினேன். ஏன்டா இப்படிலாம் டாட்டூ குத்துறீங்க? லைஃபுடா இப்போ சப்போஸ் ஃப்யூச்சரில் உனக்கு என் மேலே இருக்கிற பாசம் குறைஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் கோவப்பட்டேன். ஆனால் எனக்கு தெரியாது நானே ஒரு டாட்டு குத்துவேன். அப்புறம் அப்படியே வந்து பண்ணால் அவங்க மேலே இருக்கிற பாசம். பட் நான் இப்போவும் அட்வைஸ் பண்ணுறேன், தயவு செஞ்சு காதலிக்கிற பொண்ணு மேலேயோ இல்லை கட்டிக்க போகிற பொண்ணையோ
டேட்டுவாக குத்தக்கூடாது, பேரை குத்தக்கூடாது. அது கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன். ஃப்யூச்சரில் நண்பம் பேரை குத்தலாமான்னு கேட்டால் நண்பம் பேரை கண்டிப்பாக குத்தலாம், என்னால் அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. பட் ஈவன் வேணான்னு தான் சொல்லுவேன், ஏன்னா டேட்டு குத்துறதுல நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய வேணான்னு சொல்லிட்டு நீங்களே டேட்டு குத்துறதுனால ஏன் அது அதுதான் இத்தனை பேர் குத்தம் வேணாம் வேணான்னு சொல்லி அவங்க குத்தி காமிச்சிட்டாங்க எனக்கு. அதுக்கப்புறம் சரி நம்மளும் குத்திடலான்னு குத்திட்டேன். பட் ஈவன் நான் வேணான்னு தான் சொல்லுவேன், வர்றது என்னோட போகட்டும். அதுதான் ஈவன் வந்து நமக்கு தெரியும் இல்லை அந்த கஷ்டம். நீங்க டேட்டா குத்துறதுனால அந்த உங்களை ஃபாலோ பண்ற அந்த இளைஞர்களுக்கு என்ன மாற்றம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன்? மாற்றம் எதுவும், இது என்னோட அன்பு வெளியீடுனா அவ்வளோதான். ஆக்சுவலி வந்து பண்ண இது எதுக்காக குத்துறேன், TN31 அப்படிங்கிற வார்த்தை குத்திருப்பேன். ஸோ வந்து TN31 அப்படிங்கிறது கடலூர் மாவட்டம். ஸோ வந்து நான் எந்த ஊர் மாவட்டம்னு வந்து பண்ண, நான் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் சேர்ந்த ஊர். ஸோ வந்து எங்கள் ஊர் வந்து பண்ண TN40 அங்கே இருக்குது, TN31 இங்கே இருக்குது. ஸோ வந்து ஃபோட்டோ எல்லாமே வந்து பண்ணால் அப்படியே TN40 சைடில் எடுத்தது. ஸோ வந்து நம்ம பசங்க எல்லாருமே இருப்பாங்க. ஸோ வந்து TN31ங்கிற வார்த்தை நம்மளை பார்க்க வந்த பசங்களை அடி வாங்கிட்டாங்க, அன்றைக்கி தடி அடி நடத்திட்டாங்க. அது என் மனசு ரொம்ப உளைச்சல் உள்ளாயிடுச்சு. ஸோ வந்து அந்த மன உளைச்சல்லேருந்து நான் வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஏன்னா இப்போது இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் இவ்வளோ தெளிவாக பேசினாலுமே ஒரு கான்ட்ரடிக்ட் ஆகுது. நீங்க டேட்டா குத்தாதீங்க யாரும் அப்படின்றீங்க, ஆனா நீங்க குத்தும்போது அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ரோவோக் பண்ற மாதிரி இருக்கு. எப்படி ப்ரோவோக்னா? இல்ல நீங்க, நான் உங்களை குடுத்திருக்கேன், சோ நீங்களே என்னோட டேட்டாவை போட்டுங்க. பா நான் எப்பப்ப அப்படி சொன்னேன், அப்படி ஆயிடுதுப்பா நான் எது பண்ணாலும். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டப்பைன்னு ஒரு கதை எப்படின்னு வந்து பாருனா, எங்க போனாலும் இந்த கட்டப்பை வாங்கிட்டு வர்ற மாதிரி வழக்கம் வாங்கிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு நான் சொன்னது இப்படி. ஆனா போர்ட்ரேட் பண்ணது எப்படின்னா, வழக்குகள் எல்லாம் எனக்கு கட்டைப்பை போல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னதே வேறு, அப்படி தான் இதுவும் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து என்னோடய அன்பு வெளியீடுனா, ஸோ வந்து தாய் தந்தையை குத்துனா கூட அது ஒரு சுயநலம். ஸோ வந்து என் மேலே இருக்கிற பாசமாக உள்ள மக்கள் மேலே ஒரு பொது நலமாக வந்து இப்போ நான் குத்திருக்கேன். அவ்வளோ நீங்கள் கடலூரில் சொன்னீங்க என்னால் அடி வாங்கிட்டேன் ஆமாம் அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து தொடர்ந்து இந்த மாதிரி போலீஸு வந்து அனுமதி இல்லாமல் கூட்டத்தை நீங்கள் பேசுனதே தப்பு, நான் அனுமதி வாங்கியிருந்தேன். எவ்வளோ நேரத்துக்கு அனுமதி வாங்கியிருந்தேன்? ஆக்சுவலி வந்து பண்ணால் அவங்க 1 hour இருக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோ கூட்டம் வரலாம் அப்படின்னு? அது சரியா தெரியல. அதெல்லாம் வந்து பண்ணால் அந்த அவங்க மேனேஜிங் டீம் இல்லையா, அப்போ ஏதோ ஒரு வகையில் வந்து இது வந்து வயலேஷன் ஆகுது. அதனால தான் அவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு. அதை நான் கண்டிப்பாக ஒத்துப்பேன். அதனால தான் வந்து பண்ணால் அன்றைக்கி நான் பேசும்போதே வந்து பண்ணால் நம்ம மேலே தான் தப்பு. அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்காமல் இருக்க மாட்டேன். ஏன்னா தப்பு பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது உண்மையா ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் எப்பவுமே பண்ணுவேன், சாரி கேட்கணும்னா. தொடர்ந்து போலீஸுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படுது இதனால. தொடர்ந்து வந்து இவர் வந்து இந்த மாதிரி கூட்டத்தை கூட்டும் போது அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இல்லைனா? அது வந்து பண்ணா நாங்க ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து பண்ணா நாங்க அங்க வர்றதா இருந்துச்சு, அவ்வளவுதான். வேறு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அங்கே போய் அவங்களுக்கு வர்றதா இருந்துச்சு. ஆக்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னு வந்து பண்ணால், நான் வர மாட்டேன், நான் வரவே எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் போக மாட்டேன். ஸோ வந்து இதுதான் என்னோடய ரெக்கார்ட். ஸோ வந்து அவங்களே சொல்லிடுப்பாங்களே, தம்பி வந்து ரொம்ப லேட் பண்ணி தான் வந்தாங்கன்னு சொல்லி. அதுக்கு காரணம் என்ன வந்து பண்ணால், நான் இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டேன். ஸோ வந்து மேபி நம்மளால் நிறைய பேர் கஷ்டப்படலாம். ஸோ வந்து அதனாலேயே வந்து பண்ணால் நான் போக மாட்டேன்னு வந்து எனக்கும் அது கம்மி தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ வந்து அப்படி இருக்கிற கேரக்டர்ஸ் வந்து அண்ணன் டேரக்டர் நான் வந்து பண்ண ஆஃபீஸ் ஓப்பனிங். ஸோ வந்து எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். அவர் கூட ஒரு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணலான்னு சொல்லி இருப்பில்ல. அவர் கூட பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், நடராஜர் வந்து ஒரு அரக்கனை மெதிக்கிற மாதிரி வந்து இருக்காரு, அது வந்து வயலேஷன் இல்லை. இங்கே கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் நடராஜர் என்ற கோயில் உள்ளது. அந்த கோயிலின் வலது காலில் நடராஜர் மொயிலகன் என்ற அரக்கனை காலில் தாங்கி உள்ளார். அதற்காக நடராஜர் கடவுள் நடராஜர் வன்முறையை தூண்டுகிறார் என்று கூறிவிட முடியுமா? கோயிலை மூட சொல்ல முடியுமா? இல்ல கோயிலுக்கு செல்வது மேல் வழக்கு போட முடியுமா? அது வந்து அதை வந்து நீங்க வயலேஷன் சொல்லுவீங்களா? அப்ப அவரை பார்க்க போகும்போது அவங்க மேல நீங்க வழக்கு போடுவீங்களான்னு சொல்லி அழகா சொல்லியிருந்தாரு. இல்ல அது வந்து ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா கடவுளை ஒப்பிட்டு ஒரு நபரை ஒப்பிடும் போது, ஒரு கடவுளையும் உங்களையும் ஒப்பிடும் போது அது ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்தாது. ஓகே, அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே எதனால ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்னா ட்ரங்க் அண்ட் ரைட்ஸ் மூலியமா. முதல் வந்து பாருனா போதை பொருள்னால தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கு அடுத்தது என்னன்னு வந்து பண்ணால், நாய் உள்ள வருது, மாடு உள்ள வருது, அது உள்ள வருது. இந்த ரெண்டுக்குமே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க மக்கள். அப்புறம் போய் இப்போ மூணாவதாக வந்து பண்ணால், அவங்க வந்து இப்படி ஓட்டிட்டாங்க, இவங்க வந்து இப்படி ஓட்டிட்டாங்க, தவறு தவறு தான். அப்போ இது எவ்வளோ பெரிய தவறு? ஸோ வந்து 80% பார்ப்பீங்களா, 20% பார்ப்பீங்களா? கண்டிப்பாக 80% பார்த்து எவ்வளோ கம்மி பண்ணலாமே. ஸோ நான் கிட்டத்தட்ட 3500 kilometers நான்ஸ்டாப்பாக 39 hours போனேன். கோயம்புத்தூரில் பைக் எடுத்தவன் கிட்டத்தட்ட வந்து பண்ணால் காஷ்மீரில் தான் போய் பைக்கை ஸ்டாப் பண்ணேன். அங்கங்கே பெட்ரோல் பிரேக், பெட்ரோல் பிரேக்குக்கு 2 minutes. அங்கே கிட்டத்தட்ட போகிற வழியில் நான் கண் கலங்குதுண்ணா, 30-40 நாய் இங்கே நான் அப்படியே
கீழே விழுந்து சட்னி மாதிரி ஆகி கிடக்குதுன்னா. இல்ல எனக்கு ஒரு சந்தேகம், நீங்க இன்டர்நேஷனல் ரைட்ல எவ்வளவு நீங்க வந்து வின் பண்ணிருக்கீங்களா அது மாதிரி ஏதாவது? இல்லண்ணா இல்லண்ணா, இது வந்து பைக் ரைட்ஸ், பைக் ரேஸ்ன்னு சொல்றதே தப்பு. ரேஸ்ல ஏதாவது நீங்க? இல்ல 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 இல்ல, இன்னும் போகணும், அதுக்கான டைம் கரெக்டா அமைய மாட்டேங்குதுண்ணா. ஏன்னா எங்க நம்ம எப்ப எப்படி பெரிய பெரிய ரேசர்லாம் வந்து கிடைக்காத ஒரு ஃபோக்கஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அது தெரியலண்ணா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. எப்பவுமே ஆட்டிடியூட்லெஸ்ஸாக இருக்கணும்ண்ணா. நம்ம எந்த இடத்துக்கு போனாலுமே நம்ம இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்துட்டோம்னு நினச்சிடவே கூடாது. ஆனால் சமீபத்தில் கூட உங்கள் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா கோவப்பட்டு திட்டுறாம மனுஷன்தான் கோவம் வராதா? அப்போ உங்களுக்கு கோவம் வராதா? இப்படியே நான் பேசிட்டு இருந்தோம் உங்களுக்கே பார்த்தீங்களா? இப்போ சிரிப்பு வருது, அப்போ சிரிக்கக்கூடாதா நீங்கள்? அப்போ நமக்கு என்ன ரியாக்ஷனோ அதை காமிச்சிடணும். கோவம் தான் கோவத்தை காமிக்கணும், சிரிப்பு வந்தால் சிரிக்கணும், அழுக வந்தால் அழுகணும், அவ்வளோதான். நம்ம நம்ம ரியாக்ஷன் இப்போ அங்கே கோவப்பட்டேன்னா எந்த இடத்துல கோவப்பட்டேன் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச பசங்க தான் இருந்தாங்க, நான் லைவ் பண்றேன் இப்படி முறுக்குனா சவுண்ட் உள்ள கேட்கும் அப்படிங்கறக்காகவே முறுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோம் கேட்கல, மறுபடியும் நம்ம சொன்னோம், சிரிப்பா தான் அங்க சொல்லிட்டு இருந்திருப்பேன். நீங்க நல்லாவே பாருங்களேன். ஸோ வந்து ஒரு குழந்தைய போய் வந்து பாருன்னா நெருப்பு வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது சமி சுற்று சமி அப்படின்னு சொன்னால் அது கேட்காது, சுட்டக்கு அப்புறம் தான் கேட்கும். அந்த மாதிரி தான் ஒரு கோவத்தோட வெளியீடு. அப்போ கோவமே வரக்கூடாதா? நீங்கள் சொல்லுங்களேன். கோவம் வரலாம், அது வந்து போலீஸுக்கு சவால் விடுற மாதிரி. எது சவால் விட்ட சொல்லுங்க? நீங்கள் வந்து எந்த போலீஸ் நம்மளை அடிச்சதோ அவங்களே நம்மளை வந்து ராஜ மரியாதை. நான் அப்படி சொல்லலையே. ஆமாம், ஏன் அப்போ நாளைக்கு நான் ஒரு இல்லை இன்னொன்று நான் சொல்கிறேன், ஏன் நாளைக்கு நான் நல்ல இடத்துக்கு போக மாட்டேன்னா ஏன் அந்த போலீஸ் வந்து எனக்கான அந்த மரியாதை கொடுக்க மாட்டாங்களா? அதுதான் நான் கேக்குறேன். நான் சொன்னது ஒண்ணு தப்பா இல்லையே? அது வந்து சின்னதா வயலேஷன் மாதிரி இருக்கு இல்லையா? ஐயோ, எப்படி நீங்க பாக்குற பார்வையில தானே இருக்கு. எவ்வளவு தூரங்கள் இருக்கு, அந்த தூரத்துல என் பசங்களை நான் ராஜ மரியாதையோட உட்கார வைக்கணும்னு நினைச்சது தப்பா? ஸோ வந்து அதுதான் என் ஆசை. பாவம் அந்த பசங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அடி வாங்கிட்டு ஒரு வழி இருக்கு. அதே பசங்களுக்கு இனி அடுத்த வாட்டி ஒரு சேர் போட்டு உட்கார வச்சு, அடுத்த வாட்டி பெரிய நம்மளை பார்க்க வரும்போது சூப்பரா ராஜமரியாதோட உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறேன். இல்ல போலீஸ் உங்களை அடிச்சிருச்சு. ஆனா நான் போலீஸ்ன்னு நான் சொல்லலையே. ஏன் அங்க வந்து அவங்க மட்டும்தான் துரத்துனாங்களா, வேற யாருமே துரத்தலையா? அந்த மாதிரிதான். இல்ல நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பைக்ல வந்து விழுறாங்க கீழே. ஓகே, உங்களை வந்து உங்க பின்னாடி வந்து வண்டி பின்னாடி ஓடி வராங்க. ஓகே ஓகே ஓகே, இது எல்லாமே ஒரு பதட்டத்தை அங்க உண்டாது. உயிர் பலி அங்க ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு பொறுப்பு நீங்க இல்ல போலீஸ். ஓகே ஓகே, அப்போ அவங்களுக்கு தொடர்ந்து அது ஒரு நெருக்கடியா மாறுறது. இல்ல நான் ஆக்சுவலி அதுதானா, ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நான் போக மாட்டேன். போகிற எங்கே போனாலும் சைலண்ட்டாக போயிட்டு சைலண்ட்டாக வந்துடுவேன். இப்போ இங்கே வந்தது சைலண்ட்டாக வந்தது தான், மாஸ்க்கெல்லாம் போட்டுட்டு கேப்பெல்லாம் போட்டு வந்துருப்பேன். அப்பவும் நம்ம பசங்க கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ வந்து அப்படி இருக்கும்போது வந்து பாருன்னா என்ன தவறு ஆயிடுச்சுனாங்க, நம்ம அந்த இயக்குனர் அண்ணா வந்து பண்ணால் பேனர் வச்சு விட்டார். ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் ஏன் தெய்வமே இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் டேரெக்டாக வந்துட்டோம். பட் நாங்கள் போலீஸ் பர்மிஷன் எல்லாமே வாங்கியிருந்துச்சு, அது சடனாக நடந்து முடிஞ்சது. நான் டக்குனு இவ்வளோ கூட்டம் வரும்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி தானே. இப்போ நீங்களே சொல்லுங்களேன், இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் ஒரு நியூஸ் கிளிச் வந்து பார்த்தீங்கன்னா NewsGlitz தானே, NewsGlitz வந்து ஒரு ஒரு இது பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு 200 பேர் அண்ணா நாளைக்கு உங்களுக்கு கல்யாணம்ண்ணா, கல்யாண ஃபங்க்ஷனில் சாப்பாடு போடலான்னு சொல்லி உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் இன்வைட் பண்ணுறீங்க. 200 பேருக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறீங்க. திடீர்னு 400 பேர் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? திடீர்னு 100 பேர் ஆகிட்டாங்கன்னா 100 சாப்பாடு என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி தானே நம்மளுக்கு மீறி அது வர்றது. சடனாக நமக்கு தெரியுமா இவ்வளோ பெரிய இது? ஏன் நான் தொடர்ந்து போலீஸை வச்சே சொல்கிறேன் அப்படின்னா, தொடர்ந்து உங்களுக்கு கான்ட்ரவர்சி எங்கே வருதுன்னா போலீஸை வச்சு தான். ஆக்சுவலி போலீஸை வச்சு வரல, போலீஸை வச்சு அனுப்பிச்சு விடுறாங்க. பைக்கை வந்து வேற ஒரு பைக்கை வந்து மாத்தி சப்மிட் பண்ணிட்டீங்க. ஓகே ஓகே, நீங்க ஓட்டினது ஒரு பைக்கு, ஆனா வேற ஒரு பைக்கை போலீஸ் கிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டீங்க. ஸோ வந்து நான் என்ன சொல்றேன்னா, ஏதோ விடுங்க எல்லாம் முடிஞ்சு, எல்லாரும் நீ நல்லதே நடக்கும் என்று நம்புவோம். இல்ல அந்த பைக் உங்களோடதானா இல்ல வேற ஒரு பைக்? அதுவும் நம்ம பைக் தானா? அதுவும் உங்க பைக். ஆமா, நம்மளது வந்து பண்ண ஃபுல்லா ரைட்ல இருக்கு. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா பைக் டெல்லியில தான் இருக்கு. ஸோ ஏன் வந்து போலீஸ் எதுவும் கேட்கலையா? இல்லை ஏன் மாற்றி சப்மிட் பண்ணீங்க, நீங்கள் அந்த பைக்கு தானே சப்மிட் பண்ணணும்னு ஏதாவது கேட்டாங்களா? இல்லைண்ணா அதுவும் நம்ம பைக் தானேண்ணா. ஆக்சுவலி அந்த பைக்லேயும் ரைட் பண்ணியிருக்கேன், அதற்காக இல்லை எதில் வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக போனீங்களோ அதை தானே கொடுக்கணும். அது நம்ம கிட்ட இல்லை வேணா. ஆக்சுவலி வந்து அங்கே ரூல்ஸ் என்னென்னு வந்து பண்ணால் நம்ம பைக்கை சப்மிட் பண்ணணும் அவ்வளோதான். அது எந்த பைக்குன்றது? இல்லை இல்லை, அதுவும் நம்ம பைக்கு தான் சப்மிட் பண்ணியிருந்திருக்கணும். ஆக்சுவலி அந்த இடத்துல இல்லை, அங்கே போயிட்டு வர்ற அளவுக்கு நம்மகிட்ட டைமும் இல்லை. அந்த TN-43 சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய மீட் ஒன்று நடத்தினீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், என்னோட பிறந்த நாள். ஆமாம், 500 டு மேட்டுப்பாளையம் அந்த ரோட்ல. ஆ யா யா யா, ஆமாண்ணா. அது அந்த இடத்துல வந்து விஜய்க்கு போட்டியாய் ஒரு நடத்துறாரு, அதே மாதிரி ஒரு செல்ஃபி போடுறது, அதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி. அவங்க எடுத்த செல்ஃபி அந்த மாதிரி மாறிடுச்சு. அது நாம நம்ம என்ன பண்ண முடியும்? அது உண்மையிலே விஜய் போட்டியா? நாங்க எங்கனா போட்டி போட்டோம்? இல்ல அதே மாதிரி அப்படி நீங்க கேக்குறீங்க பாத்தீங்களா, நீங்க போடுறீங்க பாத்தீங்களா, நீங்க தான் அப்படி போட்டுட்டீங்க. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னு வந்து அப்படி யாராவது கம்பேர் பண்ணும்போது, டே இவன்லாம் அப்படியாடா, இந்த செருப்பு ஒன்றாடான்னா ஏன் இந்த செருப்பு ஒன்றாகக்கூடாதா? ஏன் ஒரு கீழேருந்து வர்ற பையன் கீழேயே தான் நிற்கணுமா, மேலே வரக்கூடாதா? அந்த மாதிரி தான் அவ்வளோதான். ஒரு இடத்துல ஒரு 1000-2000 பேர் அடைச்சி அவங்கள வந்து அந்த 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 இதுவுக்குள்ளேயே வர, அது எதிர்பார்க்க முடியாத இது இல்லைண்ணா.
அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அவ்வளோ பேர் நம்ம இல்லை அந்த இடத்த நேரிலே பார்த்தேன். யூடியூபர் தம்பிக்கு அவ்வளோ வருவாங்கன்னு நம்ம நீங்கள் எதிர்பார்ப்பீங்களா சொல்லுங்கள். நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, யூடியூப் சேனலுங்கிறது யார் வேணால் க்ரியேட் பண்ணலாம், யூடியூபருக்கு வர்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே. ஏன்னா யார் வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து பண்ண ரொம்ப கீழேருந்து வந்த பையன் தான். அந்த 50 ரூபா பெட்ரோலோட வழி எவ்வளோன்னு தெரியும். இப்போ டேங்க் ஃபுல் பண்ணுற அளவுக்கு வர்றோம் அப்படின்னா அந்த யூடியூப்னால தான். ஸோ வந்து ஒரு அதை என்ன பண்ணுறோம் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ நீங்கள் பண்ணுறது வந்து தொடர்ந்து வந்து வயலேஷனை வந்து ஓகே எது வயலேஷன், நான் எத்தனையோ நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கேன் அதெல்லாம் எதுவுமே வரல. கிட்டத்தட்ட 39 மணி நேரத்தில் வந்து பண்ண கோயம்புத்தூர்லேருந்து காஷ்மீர் வரைக்கும் பைக் ஓட்டிட்டு போயிருக்கேன். அது ஏதாவது நியூஸில் வந்துச்சா? சரி, இது ஒரு பெரிய ரெக்கார்டு. இந்த முதுகில் வந்து பண்ணால் இவ்வளோ டாட்டு குத்திருக்கேன். இந்த டாட்டு குத்துனது வந்துச்சு, அந்த ரெக்கார்டு வந்துச்சா? இல்லை சார், இதெல்லாம் உங்களுக்கு ரெக்கார்டு. ஓகே, ஆனால் இளைஞர்களுக்கு இதெல்லாம் என்ன? அப்போ எனக்கு இது ரெக்கார்டுனா அப்புறம் ஏன்னா இந்த கலாம் ஆஃப்ரா வேர்ல்டு ரெக்கார்டு கொடுத்துட்டாரு, இந்த ரெக்கார்டு கொடுக்கணும். இதனால இளைஞர்களுக்கு என்ன மாற்றத்தை நீங்க வந்து உணர்த்தணும்னு விரும்புறீங்க? இது வந்து உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு ஒரு 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 ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. நீங்க வந்து உங்களை நீங்க எப்படி வேணாலும் தன்னை வந்து வச்சுக்கலாம். ஆனா இளைஞர்களுக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க நீங்க நல்லது வந்து சொல்லித்தரணும் அப்படின்னு. நான் எத்தனையோ சொல்லியிருக்கேன்னா நீங்க ஏன் அதை பாக்குறது இல்லை? நான் எவ்ரி வீடியோ, நீங்க எந்த வீடியோ கிட்டத்தட்ட மாப்பிள்ள எவ்வளோ வீடியோஸ் மாப்பிள்ள நம்ம ஷூட் பண்ணியிருப்போம், ஒரு 400-600 வீடியோஸ் இருக்குமா? 820 வீடியோஸ்ல ஒரு வீடியோவில் ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டுங்கன்னு சொல்லியிருப்பேன் பாருங்கள். வணக்கம், நான் உங்கள் வாசன். அது எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஓகே இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன், நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டு. ஆனால் பின்னாடி உட்காந்துருக்காருன்னா அப்புறம் எப்படின்னா முன்னாடி கேமராவில் வந்து பண்ணால் இதுக்கு தெரியும், அது ஒரு இது தானே. அப்புறம் ரோட்ல எத்தனை பேர் பின்னாடி ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இருக்காங்க சொல்ல முடியாதுல்ல. நீங்க அது கரெக்ட் தான், மத்தவங்களை விட உங்களுக்கு பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்பண்ணும்போது நீங்க குறைந்தபட்ச ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்க நடந்து புரியுது 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 புரியுது. இல்ல, நான் இப்ப என்ன கான்செப்ட்னா இப்ப முன்னாடி இல்ல, நான் எப்பவுமே எவ்ரி இப்ப நான் வரும்போது ரெண்டு பேரும் ஹெல்மெட் போட்டுட்டு தான் வந்துட்டு இருந்தோம். ஏன்னா இப்ப அது தேவையில்லை. சோ வந்து அந்த இடத்துல அது நமக்கு தேவை. அப்ப படத்துல சரி, அப்ப நீங்க சொல்றீங்க இப்ப படத்துல பெரிய பெரிய ஆக்டர்ஸ் ஹீரோஸே ஹெல்மெட் போடாம தான் பைக் ஓட்டிட்டு போவாங்க, அந்த சீன் வரும்ல, அதை மட்டும் ஏன் பாக்குறீங்க? அப்ப அவங்களுக்கு கீழே ஒரு பெரிய ரசிகர் இருக்காங்களே, அவங்களே அதை பார்த்தா இன்ஸ்பயர் ஆகுது இல்லையா? சொல்லுங்க. இல்ல என்ன, அது படம் இல்ல, இது நீங்க இதேதான், இது யூடியூப், இதே நீங்க அப்படி பாத்துட்டு போலாமே. பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களோட ரியாக்ஷன், அவங்க பேசுற வாய்ஸ் அதெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணுங்கிறதுக்காக தான் உங்களை ஹெல்மெட் போடாம வச்சோம். என்னன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்விதான். ஓகே, நம்மளை ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்கும்போது குறைந்தபட்ச ஒரு சமூக அக்கறை நீங்களோட நடவடிக்கையில இருக்கணும் அப்படின்றது. நீங்க இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்கண்ணா, எனக்கு இருக்குண்ணா, நீங்க என் வீடியோ பாருங்கண்ணா, கண்டிப்பா நீங்க பாப்பீங்கண்ணா. எத்தனையோ வந்து பண்ண இந்த குடி பழக்கத்தை பத்தி நான் பேசல, நீங்க பேசுறீங்க. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி, வழிப்பறி கொள்ளையில ஈடுபடுறாங்க ஒரு இளைஞன் வந்து ஈடுபடுறான், அவனை போலீஸ் கைது பண்ணி அந்த பைக்ல வந்து TTF னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிருந்தாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, நானும் நியூஸ் என் பைக்ல வந்து NewsGlitz னு சொல்லி ஸ்டிக்கர் ஒட்டிட்டு கொண்டு போய் எங்கயாவது ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டா போலீஸோட ரெக்கார்டு NewsGlitz அப்படினு சொல்லி பிரச்சனை வரும். போலீஸோட ரெக்கார்டு அதுதானா? அந்த இடத்துல பிரச்சனை என்னன்னா TTF அப்படிங்கிற ஸ்டிக்கர் அந்த பைக்கில் இருந்துச்சு, TTFன் ஆதரவாளர் அப்படின்னாங்க. அப்போ நானும் NewsGlitz அப்படிங்கிற வார்த்தையை என்னோட பைக்கில் ஒட்டிட்டு போய் பிரச்சனை பண்ணுவாங்க. போலீஸ் தான் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைமா? போலீஸ் தான். அதே டைமில் போலீஸ்னு எத்தனையோ பைக்கில் போட்டுட்டு வழிப்பறி செஞ்சுருக்காங்க, ஆனால் அந்த போலீஸுங்கிற வார்த்தை உண்மையா இல்லை? இல்லை, சும்மா ஒட்டிட்டு போய் பிரச்சனை பண்ணி இல்லை. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஓகே, ஒரு இளைஞன், ஒரு 15 வயசு ஒரு இளைஞன், ஓகே, எனக்கு வந்து வீட்டில் 5 லட்ச ரூபா பைக் வேணும்னு கேட்குறேன். ஓகே, நானும் வந்து பண்ண 7வது வயசு படிக்கும் போது கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ஹெலிகாப்டர் கேட்டுன்னு தலையோட தட்டி இது உனக்கு தேவையாடான்னு வீட்டில் தவறு கிடையாது. ஓகே, இது தவறு கிடையாது. ஆனா அந்த 15 வயசு சிறுவன் ஒரு பைக் எடுத்துட்டு போயிட்டு கீழே விழுறான். ஓகே, 15 லட்ச ரூபாய்க்கு பைக்கா? 15 லட்சம் இல்ல, 15 வயசு இருக்கிற ஒரு பையன், ஓகே, ஒரு சிறுவன் வந்து பைக் எடுத்துட்டு. எதுக்கு நீங்க பைக் கொடுத்தீங்க வீட்டுல? இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பேரண்ட்ஸுக்கும் இருக்குது, அதே நேரத்தில் இந்த சமூகத்துக்கும் இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இந்த சமூகத்தில் நீங்களும் ஒரு அங்கமாக இருக்கீங்க. கண்டிப்பாண்ணா. ஆனால் உங்களோட வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே நான் வந்து பைக் ஓட்டணும், ஃபாஸ்ட்டாக ஓட்டணும், அதுதான் இங்கே ஹீரோ. நான் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ ஹீரோவோட படத்தை பார்த்துருக்கேன், தலையண்ணாவோட படத்தை பார்த்துருக்கேன், தலையண்ணா மாதிரி பைக் ஓட்டணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். வீட்டில் போய் நான் பைக்கை கேட்டிருக்கேன், பைக்கை கொடுத்தது கிடையாது, எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு இதுவும் கிடையாது. எப்போ எனக்கு 18 வயசு ஆச்சோ அப்போ வந்து எங்கள் அப்பாவோட பைக் எடுத்து ஓட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் டைம்லலாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ பண்ணாத ஒர்க்கே இல்லை, நான் ராப்பிடோவுக்கு அந்த பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் அடித்து எத்தனையோ கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகு சிறுகு சேர்த்து வச்சு R15 ஒரு பைக்கை வாங்கினேன். அப்பவும் வந்து பண்ண எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் காசு வாங்கினேன். அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா இந்த ஒரு வாட்டி மட்டும் கோச்சிக்காதீங்க, இந்த வாட்டி போடுங்க, வீட்டில் கேட்க கஷ்டம். நாங்கள் வந்து பண்ண கிட்டத்தட்ட 7 ஏக்கர் நிலம் வச்சுருக்கோம். ஏ 7 ஏக்கர் வச்சுருக்கேப்பா, நீ பெரிய ஆளுப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், கிடையாது. 7 ஏக்கரில் 5 ஏக்கரும் வந்து பண்ணால் நாங்கள் ஒரு 8 லட்ச ரூபா செலவு பண்ணி ஃபுல்லாக வெங்காயம் போடுவோம்.
ஆனால் அந்த வெங்காயத்தை கடைசியாக அந்த அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மழை வந்து எல்லாமே அழுகி போயிடும். மறுபடியும் ஒரு 50,000 நம்ம போட்டு முட்டு வலி போட்டு அந்த எடுக்கிறதுக்கான கூலி காசை கூட நாங்கள் எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து பாருங்கள், எதுக்கு நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு பைக் தரீங்க? நீங்கள் ஓட்டணும்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்கள் எந்த உங்களுக்குள்ள ஏரியாவோ அதுக்குள்ளே ஓட்டிக்கோங்க. இல்லை, இப்போ உங்களை சந்திக்க வர சிறுவர்களை நீங்கள் வந்து சந்திக்காமல் மறுத்துருக்கீங்களா? சே, எப்போ வந்திருக்கேன். அவங்க அப்பா அம்மா கூட வருவாங்க, அண்ணன் தம்பி கூட வருவாங்க, நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்க. அப்போ தொடர்ந்து சிறுவர்களை பைக் ஓட்ட சொல்லி நீங்கள் வந்து ப்ரோவோக் பண்ணுற மாதிரி வந்துச்சு இந்த கர்நாடகாவில் ரொம்ப அவங்க வந்து டேலண்டடாக இருக்காங்க. நம்ம 90s கிட்ஸாக இருக்கும், நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தோம். இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போகிற ஓகே ஒரு சம்பவம், அந்த கோர்ட்டுக்கு வந்து கோர்ட்டு போட்டுட்டு போயிடுப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது உங்கள் கூட வந்து சி கே அருண் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவர் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷோட கூட இருக்கிறவர் அப்படின்னாங்க. உங்களுக்கும் சி கே அருணுக்கும் என்ன? எங்கள் அண்ணா நான் அவர் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் பழக்கம். ஸோ இந்த அப்படி வந்தார். அவர் வரும்போது எந்த ஒரு கட்சி காரில் வரல, எந்த ஒரு வெள்ள சட்டையில் வரல. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்களை கட்சிக்காரரை பார்க்குறீங்க? அண்ணா நல்லா இருக்க மாட்டேங்குது. பெரிய சர்ச்சையாச்சு, அதனால தான் இந்த கேள்வி. பெரிய சர்ச்சையெல்லாம் ஆகல, குட்டி சர்ச்சை ஆச்சு. இல்லை, அது ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்னா, அவர் வந்து ஒரு அமைச்சருக்கு நெருக்கமாக தன்னை வந்து என்னோட கேஸில் இல்லைங்க. நான் என்ன பண்ணுறேன்னா, கொலை பண்ணல எல்லாமே பெயிலபிள் அஃபென்ஸ் தான். நான் அங்கே போய் கோர்ட்டில் ஆஜராகிறேன். அங்கே எதுக்குன்னு எனக்கு கட்சிக்காரங்க தேவை? எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எங்கள் காலேஜில் எந்த காலேஜ்லையுமே சொல்லலையே இந்த வழக்கம் வந்துச்சுன்னா இப்படி தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், இது வந்துச்சுன்னா இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும்னு. ஸோ எங்கள் அண்ணனுங்களுக்கு தெரியும். ஸோ வந்து அதனால் கேட்டுக்கிட்டேன். இல்லை, இப்போ நீங்கள் அவரோட போனீங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அங்கே போகிறதுன்றது நீங்கள் வந்து வயலேஷன் பண்ணதுக்காக போகிறீங்க. ஓகே, ஒரு ரோடு வயலேஷன், சேஃப்டி வயலேஷன் பண்ணதுக்காக நீங்கள் வந்து போகிறீங்க, ஒரு வழக்கு வாங்குறீங்க, போகிறீங்க. ஓகே, இப்போது நீங்கள் மக்களுக்காக போராடி போகல அப்படின்னும் போது ஒரு பிஜிஎம் போட்டுட்டு ஒரு கோட்டு போட்டுட்டு போறது ஒரு தவறான முன்னுதாரணம். அதாவது கோட்டு போட்டுட்டு போனது என் காரணம் வந்து பண்ணா யூடியூப் சேனல் ஸ்டார்டிங்ல வந்து அந்த பெட்ரோல் கதையெல்லாம் சொன்னேன்னா. ஸோ வந்து அந்த மாதிரி யூடியூப் சேனலில் நம்ம வெளியே போகணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து பண்ணால் நம்மகிட்ட கையில் காசு இருக்காது. நம்ம எப்போவுமே வந்து பண்ணால் இந்த மோட்டோ வ்ளாகிங்கை பொறுத்தளவுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ். ஸோ வந்து பெட்ரோல் செலவு, ஃபுட், அக்காமடேஷன், பெட்ரோல் சார்ஜஸ், பைக் சர்வீசஸ், மெயின்டெனன்ஸ் எவ்வளோ எவ்வளவோ இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னா வீட்டில் வந்து தீபாவளிக்கு தம்பி இந்தாப்பா 2000 ரூபா ட்ரெஸ் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 2000 ரூபாய்க்கு போய் 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அவன் எடுத்தாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் 1700 ரூபாவை வந்து பணம் சேமித்து வச்சு அதில் பைக் ரைட் பண்ணுவேன். துணி மேலே ஆசைப்பட்டதே கிடையாது. இவ்வளோ பெரிய விஷயம் வரும்போது நான் வந்து கோர்ட்டுக்கு போட்டு போகணும், அந்த பிஜிஎம் அங்காக போட்டு போகணும், இல்லை நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி அத்தனை நெகட்டிவிட்டி வந்துருச்சா? அடே, இவ்வளோ நாள் தூங்காமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுமே, இதை பற்றி யாருமே பேசலையே. அந்த துணிமணி நான் எங்கேயுமே நான் நல்ல துணி போட்டுட்டு போனதே கிடையாது. என் மாமன் பொண்ணை வந்து இல்லை நான் சொல்லிக்கிறேன்னா, என் மாமன் பொண்ணை வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது வந்து ஒரு இன்சிடென்ட்டு. என் மாமன் பொண்ணுன்னு எனக்கு அவ்வளோ உயிர். ஃபஸ்ட்டு அவளை பார்க்கும்போது ஒரு சிவப்பு கலர் சட்டை போட்டுட்டு போயிருந்தேன் அவளை பார்க்க. ஏன்னா என்கிட்ட இருந்த துணிலேயே அந்த ஒரு துணி தான் நல்ல துணி. ஸோ வந்து அவளை போய் பார்க்க போனேன், பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள், கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் போச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு நாள் அவளை பார்க்க சான்ஸ் கிடச்சிது. அப்பவும் அவளை பார்க்க போகணுமேனு சொல்லி வீட்டில் வந்து நல்ல துணி என்ன இருக்குன்னு சொல்லி ஒரே துணி. அந்த துணி என்ன துணி ஏது துணின்லாம் பார்க்கல, நான் பாட்டுக்கு எடுத்து போட்டு அவங்கள பார்க்க போயிட்டேன். பார்த்த உடனே அவங்க என்ன கேட்டாங்கன்னா, இதே ட்ரெஸ் தான் அன்றைக்கி போட்டேன் அப்படின்னு கேட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அடே, நம்மகிட்ட போட்டுக்க சட்டை கூட இல்லையே, ஐயோ அப்படிங்கிற மாதிரி, அவள் என்ன நினச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி வேதனையில் போயிட்டேன். ஸோ வந்து இவ்வளோ வேதனைப்பட்டு இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த நிலைமைக்கு வந்து கெட்ட பேர் வாங்கிட்டோம். அப்போது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது எந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி அப்படி வாங்கின துணி தான் இப்போ நல்ல நிலைமைக்கு வந்துட்டோம். பட் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லை. நீங்கள் என்னன்னா, ஒரு வயலேஷனுக்காக ஒரு கோர்ட்டுக்கு போகும்போது குறைந்தபட்சம் வந்து கோர்ட்டில் வந்து மொபைல் பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் பண்ணலையே. ஆனால் நீங்கள் அதை வீடியோ எடுத்து ஒரு பிஜிஎம் போட்டு இல்லை கோர்ட் சுட்டோட போய் நான் கோர்ட்டை எந்த வீடியோ எடுத்து உங்களை கார்லேருந்து இறங்கி வர்றதை மட்டும்தான் நான் வீடியோவை எடுத்தேன். இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சு. பார்க்குற இளைஞர்கள் ஓ இந்த மாதிரி கோர்ட்டுக்கு நம்ம கேஸ் வாங்கி போனாலும் கெத்தா போனோம் அப்படின்றத நீங்க வந்து ஒரே கான்ட்ரவர்சியாவே தானே போயிட்டு இருக்கீங்க. என்னன்னா, இன்டர்வியூ கேட்டீங்க, நம்ம கொடுத்தோம், ஒரு கான்ட்ரவர்சி இல்லாம கேக்குறீங்களா? சரி, இது இந்த இல்லைண்ணா, நீங்கள் என்னோடைய நிலைமையில இருந்து பாருங்க, எத்தனையோ கான்ட்ரவர்சிஸை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். முடிச்சிடலாம். ஒன்னே ஒன்று போடுங்க. குழக்கல இல்லைன்னா போகலாம். எனக்கு மனசு இல்லைண்ணா. தேங்க்யூ. ஃபைனல் முடிச்சுட்டு அமைச்சிடலாம்.
பிரபு சாலமணி இயக்கத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் வழங்கும் செம்பி டிசம்பர் 30 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வாக் த்ரூ டனல் அக்வேரியம் விஜிபி மரைன் கிங்டம் டுடே.